இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் பயிர் நடவு முதல் அறுவடை வரை வானிலையின் முக்கியத்துவம் குறித்து சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் காலநிலை கண்காணிப்பாளர் எஸ் பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்திய பொருளாதாரம் அடிப்படையில் விவசாயத்தை சார்ந்தே இருக்கின்றது. அதாவது பயிர் உற்பத்தியை தீர்மானிப்பதில் வானிலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது உற்பத்தியை அதிகரிப்பதிலும் உற்பத்தியை குறைப்பதிலும் வானிலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, ஒரு பயிர் வளர்ச்சியில் பூச்சி நோய் தாக்குதல் வந்து வானிலை சார்ந்தே நடக்கின்றது. பெரும்பாலான பயிர்கள் மழை மற்றும் தட்பவெப்பநிலையை சார்ந்தே இருக்கின்றது. வானிலை பார்த்திங்கன்னா நேரம் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றது. இந்த வானிலை முன்னறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைகளாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவ்காஸ்டின்னு சொல்லுவாங்க. நவ்காஸ்டின்னு தமிழில் வந்து தற்போதைய வானிலை முன்னறிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 0 முதல் 2 மணி நேரத்திற்கு உள்ள வானிலை முன்னறிவிப்பு வந்து நவ்காஸ்டின்னு சொல்லுவாங்க. மிக குறைந்த வானிலை முன்னறிவிப்புன்னு பார்த்தாங்கன்னா 12 மணி நேரத்திற்குள் உள்ள நிகழும் வானிலை முன்னறிவிப்பு சொல்லுவாங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா குறுகிய கால முன்னறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா 1 முதல் 3 நாட்கள் வரை நிகழும் வானிலை முன்னறிவிப்பு வந்து குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால முன்னிலை வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 முதல் 10 நாட்கள் வரை நிகழும் வானிலை முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால முன்னறிவிப்பும் பார்த்திங்கன்னா 1 மாதத்திற்கு மேல் நிகழ்வது நீண்ட கால முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கீழ் இயங்கும் பயிர் மேலாண்மை இயக்கத்தின் கீழ் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இணையதளம் ஒன்றுதான் தான் வெப்சைட் என்ற இணையதளம். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வட்டாரங்கள் வாரியாகவும் டேட்டாஸ் வந்து எடுத்துக்கப்படுகிறாங்க. அந்த வானிலை முன்னறிவு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 385 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. அதில் இருந்து என்னென்ன காரணிகள் எடுக்கப்படுகின்றன பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம், காற்றின் திசை, காற்றின் வேகம், மண்ணின் வெப்பநிலை, மண்ணின் ஈரப்பதம், காற்றழுத்தம் போன்ற காரணிகளை எடுக்கப்படுகின்றது. இந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வட்டாரங்கள் வாரியாகவும் மாவட்டம் வாரியாகவும் வானிலை முன்னறிவிப்பை தெரிந்து கொள்ளலாம். வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது மொபைல் ஆப் அந்த மொபைல் ஆப் பார்த்திங்கன்னா TNAU AAS சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக் அக்ரோ அட்வைசரி சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எளிதாகவும், அதாவது ஒரு பயிர் வந்து நட்ட தேதிகளை அந்த மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணதிலிருந்து அறுவடை வரை வேளாண் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறுஞ்செய்திகளாகவும் மொபைலுக்கு அனுப்பப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேக்தூத் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலைத்துறை மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மொழிகளிலும் நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சேலம் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் வாரம் 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வானிலை முன்னறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 20 வட்டாரங்கள் இருக்கின்றது.
தனித்தனியாக ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வானிலை முன்னறிவிப்பு எப்படி நாங்கள் கொடுத்துக்கின்றதுன்னா, இந்திய வானிலைத்துறையின் மூலம் கொடுக்கப்படும் அளவீடுகளை பயன்படுத்தி வேளாண்மை அறிவு நிலையத்தின் மூலம் வேளாண் ஆலோசனைகளை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சந்தியூர் வேளாண்மை அறிவு நிலையத்தின் மூலம் கொடுக்கப்படும் வானிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி உழவர் பெருமக்கள் விவசாயத்தில் அதிக லாபம் பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற எஸ் பிரபாகரன் அவர்களை 0909551312 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.